ടോട്ടലി இங்கே வந்து 250 வீடு டோட்டலாக லாஸ் டோட்டல் லாஸாக இருக்குது. ஒரு 100 வீட்ஸ் வந்து பார்ஷலாக லாஸ் வந்திருக்கு. மோர் தேன் 200 பீப்புள் ஆல்ரெடி டை. ஸோ அவுட் ஆஃப் 200 60 பீப்புள் ஆர் ரெக்கக்னைஸ்ட். பட் அது அண்ட் 136 பாடிஸ் ஆர் ரெக்கவர்ட். ஸோ ஸ்டில் சர்ஜிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ இட் இஸ் அ வெரி பத்தட்டிக் கண்டிஷன். ரோடுக்கு சைடு அப்புறம் ஒரு சின்ன தோடு இருந்தது. இந்த மாதிரி சின்ன ரோடு தோடு. இதுக்கு அப்புறம் பெரிய ஒரு 100 மீட்டர்ஸ் வைடில் எல்லாமே அப்படி ஃபுல்லா நீக்கிவிட்டு அப்படி போயிட்டு நடக்கும் வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க ரோடு எல்லாமே இருந்து போச்சு. இல்ல அப்புறம் பின்ன போடி அப்பப்போ கெட்டு கிட்டத்தட்ட தோல்லேட்டி கீழே ஆம்புலன்ஸ் இருக்குது, அங்கே எத்திக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மேப்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் மோர்சரியிலாம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேரை இன்னுமே கிடைக்கணும். அப்படி தான். இப்போ இந்த நம்ம இந்த இடம் வந்து ரிவராக இருக்குதா இல்லை இந்த இடம் அவங்க சொல்கிறாரு, அவங்க நேட்டிவ், அந்த பர்சன் நேட்டிவ், அவங்க சொல்கிறாரு ரிவர் வந்து இந்த பக்கம் போயிருந்தது. இதெல்லாம் புது, இதெல்லாமே புது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம் பாருங்க, அங்க எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம், அதெல்லாம் அடிச்சு போயிருக்கு. இப்போ எல்லாத்துலயும் இப்போ இந்த மாதிரி பாறையா இருக்கு. இப்போ இவங்க இருந்தவங்க எல்லாம் எங்க சார்? அது சொல்ல முடியாது. இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு என்னச்சா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல எல்லாமே கீழே போயிருக்கும். ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் இங்க புத்துமலைன்னு சொல்றாரு இன்னொரு பிளேஸ் இருந்தது, அங்கே அந்த அந்த மாதிரி தான் முதல ஸ்ட்ரைக்ல எல்லாருமே கீழே போச்சு. ஆமா, அப்படியா? அப்ப அதனால இங்க யாரும் இருக்கிறதுக்கு பாடியா இருக்கு, ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா இதெல்லாம் மேல இருந்து வந்துருச்சுல்ல, அதுக்கு முன்னாலே அந்த மட்டும் வெள்ளம் எல்லாம் கீழே போயிருக்கும், அதுல போயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ பாடினா ஸ்மெல் வந்துருக்கும்ல சார், அப்ப நீங்க அதை எப்படி ஃபைண்ட் பண்றீங்க? இல்ல இது ஸ்மெல் வரதுக்கு டைம் ஆகல. ஏன்னா இப்ப 24 hours ஆகலைல்ல, நைட்டுக்கு இன்னைக்கு காலையில அவ்வளவுதான் டைம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா டாக் வரணும், போலீஸ் டாக் எல்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஷஃபீக். என்ன இருந்தது, என்ன ஆனது இந்த இடக்க? பின்ன அது மாதிரிக்க இன்னும் இருந்தது, அதாவது ஞங்களும் மலையாள பறையுள்ளு. பின்ன அதாவது ஆ வீடு இருக்குல்ல அந்த பக்கத்தில் வீடு, அதே மாதிரி சிலாயிருந்தும் இப்படி அது மூளை முண்டக்காய் என்ன பறையுந்த ஸ்தலத்துன்னு. பின்ன ஒன்றாயிட்ட வெள்ளம் கல்லும் மண்ணும் ஒன்றாயிட்ட் வந்ന് ഇവിടെ എല്ലാം വീടുണ്ടായിരുന്നു. ഈ വീടെല്ലാം പിന്നെ അടിച്ചു തുടച്ചു പോയി. അതായത് വെള്ളം കല്ലൊക്കെ വന്ന് വീടെല്ലാം പോയി. നല്ല ഇടം ഇത്, ഇവിടെ വീടിൻ്റെ തറ വരെ അവിടെ ഉണ്ട്. ഈ സ്ഥലത്തിൻ്റെ തറ ഇതൊക്കെ വീട് ഇരിക്കുക. നമ്മളെ പിന്നെ അമ്മോൻ്റെ വീടാണ് അവിടെ ഉള്ളത്, നമ്മളെ സ്വന്തക്കാരെ വീട്. ആ വീട്ടിൽ ആളുകളുണ്ടായിരുന്നു. ആളുകളൊക്കെ നേരെ ടെറസിൻ്റെ മുകളിൽ കയറിയിരുന്നു. പിന്നെ രാവിലെ 8 മണിക്ക് അവരെ അങ്ങോട്ട് കടത്തേ ചെയ്തത്. അവരൊക്കെ രക്ഷപ്പെട്ട്. അങ്ങനെ ഒരു 10-30 കുടുംബത്തെ ഈ ഫാമിലിയൊക്കെ പോയി, ഒക്കെ വള്ളത്തിൽ അടിച്ചു പോയി. പിന്നെ അവിടെ താഴത്തുണ്ടായിരുന്ന ബിൽഡിങ്ങിന്റെ മുകളിൽ കയറുന്ന ആളുകളൊക്കെ രക്ഷപ്പെട്ട്. മറ്റാളുകളൊക്കെ പിന്നെ വള്ളത്തിൽ അടിച്ചു പോയി. അതിൽ കുറെ ആളുകളൊക്കെ ഇവിടെ ഒരു പിന്നെ 300 ഫാമിലി ഉണ്ടാവും. 300 വീടിന്റെ മേലുണ്ട്. അതാണ് മേലെ മലന്റെ മുകളിൽ വരെ വീടാ. ഇതിലാണ് റോഡ് ഉണ്ടായിരുന്നത്. ആ റോഡെല്ലാം പോയി, റോഡ് കംപ്ലീറ്റ് പോയി. പേരാ? എന്റെ പേര് സെയ്തലവി, ഈ നാട്ടുകാരനാണ്. പിന്നെ ഞങ്ങള് പിന്നെ ഞങ്ങളെ ബന്ധുക്കാരുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ഇന്നലെ ഇന്നും ആയിട്ട് ഇവിടെ തെരച്ചിൽ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ ഒരു 6-8 ബോഡി ഇന്നലെ ഞങ്ങൾക്ക് കിട്ടി, ഞങ്ങൾ കാണിച്ചു കൊടുത്ത് കൊണ്ടുപോയി. അതിൽ തലയില്ലാത്ത ആളുകളൊക്കെ ഉണ്ട്, കൈ കാലൊക്കെ പോയതുണ്ട്, അങ്ങനെയുള്ള ചെറിയ കുളന്തകളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. ബോഡി ഇപ്പോ 100 മുകളിൽ എടുത്തിട്ടുണ്ട്.
28 പിന്നെ നമ്മളെ ഇവിടുന്ന് ചാലിയ പുഴയിൽ കിടച്ചിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ഇതെല്ലാം ഇങ്ങെല്ലാം വീട് ഇരുന്നത് ഇന്ത വീടെല്ലാം പോരിച്ച് അതുക്കുള്ള ആളെല്ലാം കീഴെ പോരിച്ച് തണ്ണീലെ പോരിച്ച് ഇപ്പോൾ അന്ത സൈഡ് പുഴ അരിച്ച് അന്ത സൈഡ് റോഡ് താ റോഡെല്ലാം പോയി ഇന്ത കല്ലെല്ലാം മേലെന്ന് ഉരുൾപൊട്ടിട്ട് കീഴെ വന്നത്. മുഹമ്മദ്. എല്ലാ ആളുകളും വന്നിട്ട് ഇപ്പടി ഇപ്പടി പാത്തിട്ടാണ് എടുക്കുന്നത്. ഇങ്ങനെ ബോഡി ഒന്നും കടച്ചിട്ടില്ല. ഇതെല്ലാം മുകളിൽ മുണ്ടക്കായി അന്ത ഇടത്തു നിന്നാണ് ഇന്ത തണ്ണി വന്നിരിക്ക് അത് അതിനാല് ഇന്ത ഇടത്തിലുള്ള ബോഡി എല്ലാം പോരിച്ച് മേളിലുള്ള ബോഡി ഇതാ ഇങ്ങ തങ്ങി ആ അതിനാലെല്ലാം എടുത്ത് അണ്ടടിന്റെ മുകൾക്ക് നേത്തെടുക്കണത് ഇന്നൊക്കെ സ്റ്റാർട്ട് പണി. ഇപ്പൊ മുകളിലെല്ലാം എടുത്തിട്ട് അങ്ങതാണ് മെയിൻ ഇടം. അങ്ങള് അങ്ങ പോയിരിച്ചാ ആ അങ്ങത്താ മെയിൻ ഇടം മുണ്ടക്കായി അങ്ങനെയാണ് ഇന്റെ തണ്ണിയെല്ലാം വന്നിരിക്കുന്നത്.